இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து நமக்கு வாழ்த்துரை வழங்க திரு தினகரன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். தினகரன் அவர்கள், அவரை பற்றி சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சி முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளவு சிறந்த செயல்களை தமிழுக்காகவும் சிங்கப்பூருக்காகவும் தொடர்ந்து பணியாற்றி வருபவர். சிறு குறிப்பாக அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை சங்க இந்து அறக்கட்டளை வாரியத்தின் துணைத் தலைவர், முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர், சிங்கப்பூர் தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக இயங்குகின்ற ஸ்கில் ஃபியூச்சர் குழுவில் உறுப்பினராக பணியாற்றி கொண்டு தொழிலாளர்களின் திறன்கள் மேம்பட பல திட்டங்களை தொடர்ந்து வகுத்து வருபவர் செயல் வீரர். முக்கியமாக பட்டக்கணக்காளர், புகழ்பெற்ற தொழிலதிபர், தமிழ் மீதும் இலக்கியங்கள் மீதும் தீராத காதல் கொண்டவர், தமிழ் மொழிக்காக அது நீடித்து நிலைத்திருக்க அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தொடர்ந்து தமிழை ஊட்டி வர வேண்டும் என்று அன்பையும் ஆதரவையும் தெரிவித்து வருபவர். இவரது வருகையால் சிங்கப்பூர் தமிழ் மேடுகள் பெருமை கொள்கின்றன. ஐயா, பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை இனிதே தொடக்கி வைத்து ஒரு சிறு வாழ்த்துரை வழங்க உங்களை அழைக்கிறேன். நன்றி. முதல்ல எல்லோருக்கும் வணக்கம். பின்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவும் வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் வருதி முன் பணியே போல, நின்னிய நன்மின் கஞ்சு நசித்திடல் வேண்டும் அன்னாய். பாரதியாரனுடைய பாடல்களை பற்றி பலவாறு பல இடங்களிலே பல ஆண்டுகளாக எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மகா கவிஞர், இந்த முண்டாசு கவிஞரை பற்றி எத்தனை பேசினாலும், எத்தனை கூறினாலும், எத்தனை முறை பேசினாலும் நமக்கெல்லாம் அந்த உணர்வு என்பது ஒரு எல்லளவும் குறைவதே இல்லை. இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் சிந்தனையாளர் தமிழகத்திலே இருந்து, அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் யாராக பொதுவாக என்ன எண்ணங்கள் இருக்கலாம் என்றால், எப்படி நமது தொழிலை எந்த அளவிற்கு விரிவுபடுத்துவோம் என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், அரும்பாடுபடுவார்கள், பணங்களை ஈட்டுவார்கள், அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் கொடுத்து விடுவார்கள், சில சர்மங்கள் செய்வார்கள். ஆனால் இந்த மதிப்பிற்குரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் அவர்கள் இப்படி ஒரு அருமையான ஒரு சிந்தனையை ஏற்று, அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இந்த மேடை முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது இப்போ முதல்ல எடுத்துக்கிட்டாக்க, 20,000 நிகழ்ச்சிகளை யாராவது நடத்த முடியுமா ஒரு அமைப்புல இருந்து அப்படின்னு பார்த்தா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை கேள்விப்பட்டவுடன் என்னுடைய மனது வந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தது. அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பாரதியை எடுத்து செல்ல வேண்டும், அவருடைய 100வது ஆண்டு நினைவாண்டாக இருக்கின்ற காரணத்தினாலே முதலிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பாரதியினுடைய புகழை பற்றி, பாரதியினுடைய சிந்தனைகளை பற்றி எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு திட்டத்தோடு செயலோடு பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இருந்தாலும் அவருடைய அந்த உந்து சக்தி தமிழிலே ஏற்பட்ட காரணத்தினால் எது ஒரு விஷயம் செய்தாலும் அதை சரிவர செய்ய வேண்டும் என்று, அதே நேரத்தில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு பாரதியாரை எடுத்து செல்ல வேண்டும் என்ற உன்னத நோக்கை கேட்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது என் மனது நெகிழ்ந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு என மனதார பாராட்டி அவருக்கு வாழ்த்து கூறி, இது போன்ற நல்ல 20,000 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறீர்கள், அதில் இது ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன் என்று கூறி முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் மரியாதைக்குரிய முரளி அவர்களுக்கு இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில திறப்பு விழா அவர்தான் திறக்கிறார். என்னை கூப்பிட்டு ஏதோ ரெண்டு வார்த்தை பேச சொல்லியிருக்காங்களே தவிர, திறப்பு விழா அவங்கதான் செய்யறாங்க. அவங்கதான் இப்ப ஏற்பட்ட ஒரு முயற்சியை எடுத்து சிங்கப்பூர் மட்டுமல்லாது உலக நாடுகளில் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. என்ன பொருத்தம், பாரங்கும் பாரதி, பாரங்கும் பாரதி, அடடா
பாரங்கும் பாரதி என்று சொல்லுகின்ற பொழுது அப்படியே எனக்கு அப்படியே அந்த ஆர்வமும் உற்சாகமும் ஏராளமாக கொட்டுகின்றது. காரணம் என்னவென்றால், எனக்கு வந்து பாரதி இடத்துல, திருவள்ளுவர் இடத்துல, தமிழ் இடத்துல அதிகமான மனமார்ந்த ஈடுபாடு உண்டு, மனதார படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உண்டு. ஆனால் நான் படித்த படிப்புகள் தமிழை விட்டு விலகி இருந்த காரணத்தினாலே அதிகமாக படிக்க முடியாது. என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு வந்து திருக்குறளையும், என்னுடைய தந்தையார் திருக்குறளையும், தாயார் என்னுடைய அம்மா பாரதியார் பாடல்களை அருமையாக ஏராளமான பாடல்களை மனனம் செய்தவர்கள். அன்றாடம் எந்த நேரத்துல அடுப்படியில சமையலாக இருந்தாலும் சரி, யார் வீட்டுக்கு வந்திருந்தாலும் சரி, அடிக்கடி அந்த பாரதியாருடைய பாடல்களை நான் சிறு வயதிலிருந்து பல ஆண்டு காலம் கேட்டிருக்கிறேன். அவர்கள் பெருமைப்படுவதெல்லாம் அந்த பாரதியை பற்றியும், பாரதியினுடைய ஒவ்வொரு பாடல்களை பற்றியும். சிறு வயதாக இருக்கிற பொழுது ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குறை சொல்லலாக அது பாப்பா, இது மாதிரி அந்த பாடல்களை முழுசா பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு புரியும் அருமையான கருத்துக்களை குழந்தைகளுக்கு புரியுமாறு அற்புதமா, குழந்தை பருவத்திலே எப்படி ஒரு நல்ல கருத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும் என்று அரும்பாடுபட்டேன். இப்போ அடுத்ததாக முக்கியமாக சிறப்பு விருந்தினராக, அதாவது புதுமைப்பெண் என்று ஏராளமாக புதுமை பெண்ணை முன்னிலைப்படுத்தி அப்படி ஒரு கனவு கண்டவர் பாரதி. அதாவது அதாவது பெண்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் சமையல் வீட்டு பொறுப்புகளை மட்டும்தான் ஏற்று நடத்தக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுக்கு கல்வி எதற்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. இந்த மாதிரி இருந்த காலத்தை அவர் மாற்றி அமைக்க ஏராளமான இந்திய விடுதலை என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு பக்கம் இருந்தாலும், பெண் விடுதலை, சாதி மறுப்பு, சாதி மறுப்பு, இது போன்ற அவர் பிறந்த குணம் எல்லோருக்கும் தெரியும். எந்தவாக இருந்தாலும் அவர் வந்து இந்த சாதி, அந்த இனம், இதுகளை எல்லாம் மறந்து அதுக்கு அப்பாற்பட்ட நிலையில்தான் அவர் வந்து ஏராளமாக பேசிக்கொண்டிருந்திருக்கார், பாடிக்கொண்டிருந்திருக்கார், நடந்து கொண்டிருந்தார். அவருடைய அந்த வாழும் காலம் குறுகியதாக இருந்தாலும், நம்முடைய இருந்த காலம் 39 ஆண்டுகளே இருந்தாலும், ஏராளமான தமிழ் பொக்கிசங்களை கொடுத்திருக்கிறார். இதுல வந்து புரட்சி கவிதை, ஏராளமான புரட்சி கவிதைகளை, இது போல மனதை தூண்டக்கூடிய கவிதைகளை வந்து நேரத்துக்கு அது அவசியமாக இருந்த காரணத்தினாலே அந்த நாட்டுடைய விடுதலை பாடல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சாதாரண மனிதனுக்கெல்லாம் உணர்வையும் உற்சாகத்தையும் ஊட்டக்கூடியதாக இருந்தது. அந்த பாடலை நான் கேட்கின்ற பொழுது ஒரு சின்ன, அதாவது அந்த ஒரு பாடம் எடுத்துக்கோமே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, நிறைய இருக்கு அந்த பாடலை பாடிக்கிட்டே போகலாம். இந்த பாடல்களை எல்லாம் பாடுகின்ற பொழுதே அந்த உணர்வு வந்து எதற்கெடுத்தாலும் பயந்து நம்ம வந்து அப்படியே இருக்கக்கூடாது, நம்ம வந்து போராடி இந்திய விடுதலையை அடைய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடு அவர் வந்து மக்களிடத்துல ஏராளமான கவிதைகள் மூலமும் உணர்ச்சி பூர்வமாக விட்டு சென்றார். அது மட்டுமல்லாமல் இந்த பெண்களை நமது சமுதாயம், தமிழ் சமுதாயமாக இருக்கட்டும் அல்லது இந்திய சமுதாயமாக இருக்கட்டும், பல நாடுகளிலே பெண்களுக்கு வந்து ஒரு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையும் உரிய ஒரு ஸ்தானத்தையும் கூட உணர்ந்து மிகவும் வேதனைப்பட்டவர் தான் பாரதி. ஏராளமா பாடிட்டு போயிட்டார். ஒரு பாடல்கள் இல்லை, இரண்டு பாடல்கள் இல்லை, பெண்களை பற்றி பாட அந்த பாடல்கள் எல்லாம் என் தாயார் பாடிக்கொண்டிருக்கிற பொழுது நான் கேட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அவங்களே வந்து அவங்க வந்து இப்போ அந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து இந்த பாடல்கள் மூலம் அவங்களே அவங்களை மேல் நிலைமைக்கு எடுத்து சென்றிருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப படிக்கல அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து இந்த மாதிரி கவிதைகள் மூலம், அவருடைய பாரதியாருடைய கவிதைகளால் அவர்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு ஊக்கமும் கிடைத்தது. ஆகவே அவர்கள் எங்களை நல்ல விதமாக வளர்ப்பதற்கும் எங்களுக்கு அந்த தமிழ் அறிவை ஊட்டி வளர்ப்பதற்கு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஆகவே இந்த நேரத்திலே நான் பாரதியாருக்கு முழுமையாக நன்றி கூறி
நன்றி கூற வேண்டிய கடமையிலே கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக பாரதியார பற்றி நிறைய சொல்லலாம். அதாவது இந்த புதுமை பெண்ணை பற்றி அருமையாக, அதாவது மேடம் திருமதி அகிலா, நான் வந்து அவங்க வந்து எப்படி எவ்வளவு ஒரு சப்டலா, அதாவது அமைதியா அந்த புதுமை பெண்ணுக்கு எப்படி இருக்கணுமோ அதை வந்து அழகா வந்து அவங்களே அவங்களுடைய இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த பொசிஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, அவங்க செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பாரதியார் இன்று இருந்திருந்தால் அவர் நான் அந்த பாடல்களை எல்லாம் நான் வந்து விளக்கி கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அது போன்ற சில தலைவிகள் பெண்மணிகள் தமிழகத்திலேயும் உலக அளவிலேயும் இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு யாருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும்? பாரதியாருக்குத்தான். குறிப்பாக சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டார். சிங்கப்பூரிலே பெண்களுக்கு ஓரளவுக்கு சம உரிமை இருக்கிறதாக எல்லோரும் சொல்லுவாங்க. ஈக்குவாலிட்டி மட்டுமல்ல, இந்த சுப்பீரியாரிட்டி அப்படி என்ற வார்த்தையும் அவர்கள் கூறினார்கள். அதை அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், சிங்கப்பூரிலே ஒரு காலகட்டத்திலே நாடாளுமன்றத்திலே, பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலே நீங்க எல்லாம் பாராளுமன்றம் என்று சொல்லுவீர்கள். இங்கே உள்ள கலாச்சார பிரகாரம் நாங்கள் சொல்லுவது வந்து நாடாளுமன்றத்திலே ஒரு காலத்திலே ஒரு நாயகியாக, நாடாளுமன்ற நாயகன் என்று சொல்லக்கூடியது பதிலாக நாயகியாக முதல் முதலாக ஒரு பெண்மணி அந்த பொறுப்பை ஏற்று நடத்தினார்கள். அதற்கு பின்னாலே இப்பொழுது சில ஆண்டுகளாக இன்றைய தினம் இந்த நாட்டினுடைய அதிபர் என்று சொல்லக்கூடிய, நீங்க இந்தியாவில் ஜனாதிபதி என்று சொல்வீர்கள், அதிபர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா, சிங்கப்பூருடைய அதிபர் அந்த மேடம் ஹலிமா யாக்கம், ஹானரபிள் மேடம் ஹலிமா யாக்கம், அவங்க தான் இன்றைய தினம் சிங்கப்பூருடைய அதிபராக ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவ்வளவு உயர்ந்த பதவியிலே அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எழுந்து மரியாதை செய்து விட்டுத்தான் அந்த அவையை விட்டு விலக முடியும், அந்த அவைக்குள்ளே வர முடியும். அந்த யுவர் ஹானர் என்று சொல்லுகின்ற வார்த்தையை தவிர அங்க மேடம் ஸ்பீக்கர் என்றுதான் சொல்ல முடியும். அவர்களுக்கு உரிய மரியாதை உச்சத்திலே வைத்து பெண்களை மதித்து கொண்டு இருக்கக்கூடிய நாடாக சிங்கப்பூர் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையிலேயும் ஏராளமான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இங்கே எம்பிக்கள் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள். பல நிறுவனங்களிலே, பல கம்பெனி என்று சொல்லக்கூடிய எல்லா அமைப்புகளிலும் ஏராளமான பெண்களை ஈடுபடுத்தி இருக்கிறோம். முடிந்தவரை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் அதிகமான நிலைக்கு பெண்களால் செய்யக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு இயற்கையாகவே ஏராளமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளை பேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கஷ்டமான ஏராளமான பொறுப்புகளை எல்லாம் அற்புதமாக செய்யக்கூடியவர்கள், பொறுமையாக செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு இது போன்ற மற்ற அமைப்புகளிலும் பல பல பொறுப்புகளை கொடுத்து செய்தோமானால் அவர்கள் ஆண்களை விட, ஆண்கள் சிலர் கோபப்படுவோம், சிலர் அவசரப்படுவோம், பல மாதிரியாக இருக்கின்றது. ஆனால் பெண்கள் பல இப்பொழுது அருமையாக உரையாற்றிய மதிப்பிற்குரிய அகிலா அவர்கள் போன்ற பெண்மணிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து என்ன, எல்லா பெண்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மையாகவே யார் பெண்களை நாம் அந்த அளவுக்கு சமுதாயத்தில் உயர்த்தினோமானால் அந்த நாடு நல்ல நிலைமையை அடைவதற்கான அருமையான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திறமைக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை அந்த நிலையிலே ஈடுபடுத்தினால்தான் ஒரு நாடு நல்ல நிலைமை அடையும். இந்த பாரதியாருக்கு வந்து உலகளவில் எடுத்து செல்றா ஏன் அப்படின்னு பார்த்தா, பாரதியார் வந்து பல மொழிகள் கற்றவர். அதாவது இப்ப எங்களை மாதிரி ஆட்கள்லாம் சில மொழிகள் தான் தெரியும், ரொம்ப தெரிஞ்சதே ஆங்கிலமும் தமிழும்னு வேணாலும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் பாரதியார் கற்ற மொழிகள் கிட்டத்தட்ட 10 மொழிகளுக்கு மேலாம். அதில் சிறந்த நல்ல அதிகமான அறிவை பெற்றவர், அந்த மொழியினுடைய முழுமையை அறிந்தவர் பாரதியார். முக்கியமாக சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், எத்தனையோ மொழிகளை அறிந்தவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். பாருங்க, அவராலதான் சொல்ல முடியும், அவர் தான் அத்தாரிட்டி, அவ்வளவு மொழி படித்தவர். அவர் சொல்றார் தமிழ் தான் வந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்.
அத்தனை மொழிகள் படித்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன். ஆகவே நமக்கெல்லாம் என்ன, தமிழனுக்கு அடையாளம் தமிழ் தான், தமிழ் மொழி தான். ஆகவே இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்களையும் இந்த பாடல்களையும் அவர் எழுதிவிட்டு சென்ற பாடல்களை பார்த்தன்னா ஒரு பாடலா இரண்டு பாடலா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய இருக்குப்பா. பஞ்சாலி சபதத்தெல்லாம் படிச்சாக்க அதுல இருக்கக்கூடிய இலக்கிய நகை நயம் ஒரு புறம் இருந்தாலும் எப்படி பாரத மாதாவாக அந்த பாஞ்சாலியை உருவகப்படுத்தி அந்த மகாகவி அந்த பெரிய பாஞ்சாலி சபதத்தை படைத்திருக்கிறார். ஒரு ரொம்ப மிக அழகான அழகான கவிநயத்தை கொண்ட தமிழின் அழியா காவியமாக பாரதியார் அந்த பாஞ்சாலி சபதம் விளங்குகிறது. அருமையான காவியம் மட்டுமல்ல, கண்ணன் பாட்டாக இருக்கட்டும், விளையாட்டு எந்த பாட்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாட்டிலும் முத்திரை பதித்தவர். அவர் வாழ்க்கையில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, அவரே சொல்லியிருக்கார், கவிதை எழுதுபவன் கவி என்று கவிதையே வாழ்க்கையாக உடையோன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. வாழ்க்கையே கவிதையாக செய்தோன் அவனே கவி அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, சில பேர் மற்றவங்களுக்காக சில விஷயங்கள் மேடைகளிலோ மற்ற இடங்களிலோ சொல்லுவோம், செய்ய மாட்டோம். ஆகவே அதுபடி நடந்துக்க மாட்டோம். சொல்லுவது எல்லோருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம். எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதியது பிறருக்கென்று தமக்கென்றுன்னார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது போல இப்படி சொல்லிக்கிட்டே போனாக்க பாரதியார் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பறவையாக இருக்கட்டும், ஒரு குருவியாக இருக்கட்டும், அந்த நமக்கிட்ட வீட்டுல சாப்பிடுறதுக்கு அரிசி இருக்கோ இல்லையோ அந்த அரிசிகளை எடுத்துக்கொண்டு வெளியிலே இருக்கக்கூடிய பறவைகளுக்கு போட்டு விட்டு அதிலே ஆனந்தம் அடையக்கூடிய, அது மாதிரி இப்ப சொன்னாங்க, நம்ம வந்து மற்ற உயிரினங்கள் அதாவது தனி ஒருவனுக்கு உணவில்லையனின் ஜகத்தினை அழித்திடுவோம். என்ன புரட்சியான வார்த்தைகள். இன்னைக்கு வந்து உலக நாடுகளிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அடைய முடியவில்லை. அந்த அளவுக்கு ஜகத்தினை அழித்திடுவேன், உலகத்தையே அழிச்சிடுவேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு கருத்தை எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக வலியுறுத்தி இருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு வந்து யுனைடெட் நேஷன்ஸா இருக்கட்டும், எந்த அமைப்பாக இருந்தாலும் உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் வேலைக்கு அவங்க சாப்பிட வேண்டிய அவங்களுக்கு தேவையான உணவுகளை பெற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ அமைப்புகள் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதிலேதான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர் அவர்களும் அதுல ஒரு பங்கை ஆற்றி கொண்டிருக்கிறார். அந்த பங்கு பெரும் பங்கு என்று நான் கருதுகிறேன். அவருக்கு மீண்டும் மீண்டும் இந்த நேரத்திலே நன்றியை கூறி, முதல்ல வந்து என்னை கூப்பிட்டு இதுல பேச சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சில சமயத்துல பேச ஆரம்பிச்சிட்டேன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். நான் வந்து டயத்தை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும், இல்லைன்னா நிகழ்ச்சி நெறியார் சொன்னாங்கல்ல, அருமையா சொன்னாங்க அந்த சுபா, என்ன அருமையா, அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு படிச்சு அவங்க அவ்வளவையும் தெரிஞ்சு இந்த அளவுக்கு எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆகவே இன்னும் எல்லோரும் அருமையான சொற்பொழிவுகளை ஆற்றினீர்கள், இன்னும் செய்வோம். சிங்கப்பூர்லே ஆண்டுதோறும் பாரதியாருக்கு விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட பாரதியார் நிகழ்ச்சியிலே 4-5 நிகழ்ச்சியிலே இந்த பாரதியாருடைய 100வது நினைவாண்டை ஒட்டி இங்கு நடந்த நிகழ்ச்சிகளிலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள், கலந்து கொண்டேன். இங்கு நான் பேசிய கருத்துக்கள் எல்லாம் சற்று வித்தியாசமாக இருந்திருக்கலாம். நான் இன்றைக்கு பேசுவது என்னவென்றால், எனக்கு என்ன பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தாக்க, இந்த பாரதியாரை அதாவது பாரங்கும் எடுத்து செல்வதற்கு ஒரு உன்னதமான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறீர்கள், அந்த முயற்சியிலே நாங்களும் இதில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, அதுதான் எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கு. பாரதியார் ஒரு கடைசியா ஒரு சின்ன வரியை மட்டும் சொல்லிட்டு போறேன், ஏன்னா பாரதியாருடைய இந்த வரியை சொல்லலைன்னா எனக்கே பாரதியாரை பற்றி பேசிய ஒரு திருப்தியே இருக்காது. அவர் எப்படி சொல்லாரு, சொன்னபடி எப்படி நடந்தாருன்னு பாருங்களேன். பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி ஆறா இருந்தாலும் ரொம்ப காசிப்பு, இங்க அங்க பேசிக்கிட்டு தான் இருப்போம். பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பு மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, பிறர் வாட மற்றவங்களுக்கெல்லாம் கொடுமைப்படுத்தியோ திட்டியோ பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்று இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேனா என்று வீழ்வேனோ என்று நினைத்தாயோ அப்படின்னு பாடுறாரு. அதாவது தேடிச்சோறு நிதந்தின்று அப்படின்னு அந்த பாட பாரம்பிக்கல, ஏன்னா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா, அப்படியெல்லாம் இல்லை, நான் சாதாரணமா விழுந்துட மாட்டேன், விழுந்து விட்டா இழந்து விட்டோம். இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை
சிறப்பாக தமிழ் மக்களே மக்களிடத்திலே மட்டுமல்ல உலக மக்களிடத்திலே இதை எடுத்துச் செல்வதற்கு முயற்சி செய்தபடி அது நிச்சயமாக நல்ல கருத்துக்களை எல்லாம் அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் எல்லோரும் பின்பற்றி நாம் தொடர்ந்து தமிழை வளர்ப்போம். பாரதி சொன்ன கருத்துக்களை மனதிலே வைத்துக் கொண்டு என்றென்றும் நமது வரக்கூடிய சந்ததியினருக்கு எல்லோருக்கும் தமிழை கற்றுக் கொடுத்து பாரதியாரை புகட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் விளம்பர செய்ய வேண்டும் என்று இந்த எடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய முயற்சிக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.